பிஷப் தாமுவின் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்டைலில் புத்தி வெங்காய கூரை. புத்தி வெங்காய கூரை கலக்கலாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன, கத்திரிக்காய் காம்போடு வச்சுருக்கோம், 1/4 கிலோ கத்திரிக்காய், தனியா 50 கிராம் தனியா, வெங்காயம் 50 கிராம், காஞ்ச மிளகாய் 4 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வேர்க்கடலை 100 கிராம், வெள்ளை எள்ளு 50 கிராம், கொப்பரை தேங்காய் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இதுதான் வந்து இந்த குத்தி வெங்காய கூரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த வறக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ண வச்சுக்கிறோம், எண்ணெய் கிடையாது. அதில் வெறுக்கடலை, வெள்ளை எள்ளு, தனியா, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கொப்பரை தேங்காய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஜாரில் போட்டு, மிக்சி ஜாரில், அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்திருந்தோம். அந்த மசாலாவை நம்ம கத்திரிக்காய் என்ன பண்ணியிருக்கோம், காம்போட இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். வேர்க்கடலை எப்போ, வெள்ளை எள்ளு, இதை முதல்ல வறுத்துக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாம், நல்லா வதக்கலாம், எள்ளு நல்லா பொரி இருக்கலாம். எள்ளு பொரி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் என்ன என்ன பண்ணுறேன், தனியா போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். மிளகாய், வெந்தயம், 4 வெந்தயம் போட போதும், வெந்தயம், சீரகம், எல்லாம் போட்டு வறுத்துடலாம். இதில் 2 பட்டை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 ஏலக்காய், 2 லவங்கம், இப்போ நல்லா வறுக்க ஆரம்பிச்சு நல்லா வறுபட்டு வருது. இதில் கொப்பரை தேங்காய் போட்டுறேன். திரும்பி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த சில்லு மாதிரி போட்டு கட் பண்ணி போட்டாலும் சரி, நல்லா வறுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சுங்க, சிம்மில் வச்சுக்கணும், கயிறை எல்லாம் தீங்கி போயிடும், வாசனை வருது. இந்த மாதிரி வாசனை வர வரலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து தண்ணி தெளித்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். பாடு பண்ணிச்சிடறேன் நான், சூப்பர் ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஒரு ஜாரில் போட்டுக்கேன், மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். செம்ம வாசனையாக இருக்குது. அதாவது இந்த கொப்பரை தேங்காய் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. அது எள்ளோட வாசனை நல்லா இருக்குதுல்ல. இப்போது என்ன பண்ணுறேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆல்ரெடி நான் 4 மிளகாய் போட்டுருக்கேன். காரம் வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூனு, வெங்காயம் 1 வெங்காயம் ஃபுல்லாக போட்டேன். அதே மாதிரி உப்பு
தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இவங்க இது மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த கலர் தான் மசாலா வரணும். ஸோ சூப்பராக அந்த மசாலா வந்திருக்கு. இப்போ நான் பண்ணுறேன், ஒரு பாத்திரத்தில் போட்டிக்கிறேன். கடைசியாக இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கத்திரிக்காய் செய்யும்போது போட்டலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கத்திரிக்காய் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம், காம்போட வச்சுருக்கோம். என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு கத்திரிக்காயிலையும் இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா அதாவது எல்லா கத்திரிக்காயிலும் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். ஓகே, இதை மாதிரி எல்லாத்தையும் ஸ்டப் பண்ணிடலாம். கத்திரிக்காயையும் இந்த மசாலாவை ஃபுல்லாக ஸ்டப் பண்ணி வச்சிட்டோம். இதில் என்ன ஆகிடும்னா, நம்ம வதக்கும்போது அந்த உப்பு காரம் அந்த மாதிரி கத்திரிக்காய் உள்ளே இறங்கிடும். எண்ணெய் ஊற்றிட்டோம், எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கடுகு வெடிச்சிருச்சு, சீரகம் பொறிஞ்சு போச்சு. சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு பொறிய விட்டுக்கும் நல்லா பொறிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், கத்திரிக்காயை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மசாலா போட்டு கத்திரிக்காயை ப்ளேஸ் பண்ணிக்கோ. ஆல்ரெடி ஒரு உப்பு இருக்குது, கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கோம். இந்த பக்கம் ஒரு மூடி போட்டுக்கேன், மூடி போட்டு இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சுக்கணும். இதை மூடி போட்டுக்கேன், கத்திரிக்காயை திருப்பி போட்டுக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் வெந்து போயிடும். ஸோ இப்போ மூடி போட்டலாம், திருப்பி மூடி போட்டலாம், திருப்பிட்டு மூடி போட்டி போட்டலாம். சூப்பராக வந்துடுச்சு. ஸோ 2 பக்கம் நம்ம திருப்பி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துடுச்சு. என்ன பண்ணலாம், இதில் இந்த மீதி மசாலா மறைச்சி வச்சுருக்கு இல்லையா, அந்த மசாலாவை அப்படியே போட்டலாம். இதில் இந்த மிக்சிலேயே வந்து தண்ணி கழுவி வச்சுருக்கோம். மிக்சி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சதில் வச்சுருக்கோம். என்ன பண்ணலாம், இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். எஸ், ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொதி வரும்போது சிம் பண்ணி சிம்மிலே வேகட்டும். ஒரு கலக்கலான குத்தி வெங்காய கூரை ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். எள்ளு வாசனை, அந்த கொப்பரை தேங்காய் வாசனை ரொம்ப ரொம்ப கலக்கலாக வந்திருக்கு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட்டோம் அந்த மசாலா. அதுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணணும். ஒரே ஒரு கோலி குண்டு அளவு புளி இதை கரைச்சி சுத்தின மாதிரி விட்டுங்க. புளி சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி, இந்த புளி டிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 1 செகண்டில் இது இறக்கலாம். அப்படி தண்ணி கொச்ச உடனே இதில் இறக்கலாம். ஒரு கலக்கலான குத்தி வெங்காய கூரை மந்திர ஸ்டைலில் பண்ணி இப்போ அதை ஒட்டில் பாருங்க. இப்போ நல்லா மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதாவது பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா சூப்பராக வந்திருக்கு.
புளி வாசனையும் இப்போ போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு கொதி வரட்டும், மீன் டைம் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். படு பண்ணிச்சிடலாம், அப்படியே மிக்ஸ் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைலில் குத்தி வெங்காய கூற நம்ம தாமு யூடியூப் சேனல்லேருந்து கொடுத்துருக்கோம். கலக்கலாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கலக்கலான குத்தி வெங்காய கூற ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வச்சுடுங்க. ஸோ அடுத்த எபிசோட் நம்ம சந்திக்க வேண்டிய தாமோதரன், நன்றி வணக்கம். அதாவது நம்ம சேனலில் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய டிஷ்ஷஸ் நம்ம வந்து ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த குத்தி வெங்காய கூரை வந்து ரொம்ப ஆத்தென்டிக், ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிஷ் ஆந்திரா ஸ்டைலில் கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட சாப்பிட்லாம், இட்லி தோசையோட கலகலாக இருக்கும். அதே மாதிரி சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும் நல்லாயிருக்கும். சாம்பார், ஆந்திரா ஸ்டைலில் சாம்பார் வச்சு அதோட சாப்பிடும்போது இது குத்தி வெங்காயம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப கிளாஸாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கலக்கலான ஒரு குத்தி வெங்காய கூரை.